ஹாய், வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஜனவரி 25, 2021. நியூஸ் பேப்பரில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி மை செல்ஃப் செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களால் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காமல் தாங்க. மூவிங் ஆன் டு த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஃபார் ஜனவரி 25, 2021. ஃபர்ஸ்ட் ஒன், நேஷ்னல் வாட்டர்ஸ் டே 2021, தேசிய வாக்காளர்கள் தினம் 2021. இன்னைக்கு 11வது தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25, 2021 இந்தியாவில் கடைபிடிக்கப்படுகிறது. தீம் கருப்பொருள், இந்த வருடத்திற்கான கருப்பொருள் மேக்கிங் அவர் வாட்டர்ஸ் எம்பவர்ட் விஜிலன் சேஃப் அண்ட் இன்ஃபார்ம்ட். மேக்கிங் அவர் வாட்டர்ஸ் எம்பவர்ட் விஜிலன் சேஃப் அண்ட் இன்ஃபார்ம்ட் என்ற கருப்பொருளை இந்த வருடத்திற்கான தேசிய வாக்காளர்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ எதுக்கு தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது? 2011 வருடத்துலேருந்து இந்த மாதிரி ஜனவரி 25 வந்து நேஷ்னல் வோட்டர்ஸ் டேவாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. 1950 ஜனவரி 25ல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்ட தினம் ஜனவரி 25, 1950. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கேம் இன் டு எஃபெக்ட், இந்திய தேர்தல் ஆணையம் நடைமுறைக்கு வந்தது. ஸோ அந்த தேதியை கௌரவிப்பதற்காக 2011லேருந்து ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட இந்த ஃபங்க்ஷனில் வந்து குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கலந்துக்கிறாரு. அவர் கலந்துக்கிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணைய வழி வானொலி வெப் ரேடியோ ஹலோ வாட்டர்ஸ் அப்படின்ற பேரில் தொடங்கி வைக்கிறார். லான்ச் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாஸ் வெப் ரேடியோ ஹலோ வாட்டர்ஸ் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் எபிக் அப்படிங்கிறது எலக்டோரல் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு, அதாவது நம்மளுடைய வாக்காளர் அடையாள அட்டையோட ஒரிஜினல் ஃபார்ம் இதுதான், எலக்டோரல் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு. அதை வந்து இ ஃபார்மில் இன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ உன்னுடைய வோட்டர் ஐடி வந்து இ ஃபைலாக உனக்கு டவுன்லோட் ஆகும். இட்ஸ் அ டிஜிட்டல் வெர்ஷன். உன்னோட ஹெல்ப்லைன்க எல்லாமே நீ அதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்படி ரயில்வே டிக்கெட் வந்து இ டிக்கெட்னு வந்துருக்குதுல, அதே மாதிரி இது வந்து இ வோட்டர் அப்படிங்கிறது, இ எபிக் ப்ரோக்ராம். எபிக்கோட ஃபுல் ஃபார்ம் எலக்டோரல் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு. இந்த மாதிரி பேசிக் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் இன்டர்வியூலோ இல்லை வேறு எங்கேயாவது யூஸ் ஆகும். எபிக் எலக்டோரல் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு. முதல் முறையாக வாக்காளர் அடையாள அட்டை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம் 1993. இட் இஸ் த இயர் வென் விச் எலக்டோரல் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியன் எலெக்ஷன் சிஸ்டம். ஈச் அண்ட் எவ்ரி லைன், இந்த இங்கே இருக்க ஸ்க்ரீனில் பார்க்குற ஈச் அண்ட் எவ்ரி லைனுமே இம்பார்ட்டன்ட் ஃபார் எம்சிக்யூ ஆஸ் வெல் அஸ் ஃபார் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்க்கும் இம்பார்ட்டன்ட் தான். போத் ஃபார் ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு இந்த பிபிடி ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்துட்டு இருக்க ஸ்லைடு. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், TPNW, த மோஸ்ட் சென்சேஷனல் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பி பிளஸ் எம் பிளஸ் ஐ ப்ரிலிமினரி மெயின் அண்ட் இன்டர்வியூ, மூணுத்துக்குமே இம்பார்ட்டன்ட். ட்ரீட்டி ஆன் த ப்ரொஹிபிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், இதுக்கு ஃபுல் ஃபார்ம் அதுதான், ட்ரீட்டி ஆன் த ப்ரொஹிபிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அடாப்டட் பை யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் ஜனவரி 22, 2021. ஜனவரி 22, 2021 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அணு ஆயுதத்துக்கு எதிரான தடை ஒப்பந்தம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட நாள் ஜனவரி 22, 2021 ஒருமனதாக ஐக்கிய சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது, யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் விச் ப்ரொஹிபிட்ஸ் த நியூக்ளியர் வெப்பன்ஸ், அணு ஆயுதத்துக்கு எதிராக, அணு ஆயுதத்திற்கு தடைக்கு எதிராக இதுதான் முதல் முறையாக ஒரு சர்வதேச அளவில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. 2017 இந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. த ட்ரீட்டி வாஸ் அடாப்டட் இன் 2017 பை த யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி. இதுவரைக்கும் 86 நாடுகள் அதில் கையெழுத்திட்டிருக்கு, 52 நாடுகள் அதை ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ராட்டிஃபை அப்படின்னு சென்ஸ் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. 86 நாடுகள் கையெழுத்திட்டு 52 நாடுகள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது.
இதில் முக்கியமான கண்ட்ரிஸ் கையெழுத்து இடாதது ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க, எதிர்க்கிறது இந்த ட்ரீட்டியை. அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், சைனா, ஃப்ரான்ஸ், இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல், நார்த்கொரியா, வடகொரியா ஆகிய 9 நாடுகள் இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்துள்ளன, கையெழுத்திடவில்லை. ஓகேங்களா, எதிர்ப்பு தெரிவித்துள்ள இந்த 9 நாடுகள், உலகத்திலே இந்த 9 நாடுகள்கிட்ட தான் அணு ஆயுத ஒப்பந்தங்கள் இருக்குன்னு பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், சைனா, ஃப்ரான்ஸ், இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல் மற்றும் வடகொரியா. ட்ரீட்டி ஆன் த ப்ரொஹிபிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், TPNW came into force on January 22, 2021. ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் பிலிம்ஸ் கம் மெயின் கம் இன்டர்வியூ. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், ஜெயில் டூரிசம் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. மகாராஷ்டிரா அரசாங்கம் January 26, 2021 சிறை சுற்றுலா அப்படின்ற தலைப்பில் ஜெயில் டூரிசம் அப்படின்னு அந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ பூனாவில் இருக்கிற ஏர்வாடா ஜெயிலில், ஏர்வாடா சிறையில் இருக்கிற ஏர்வாடா சிறையிலிருந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட போது. நாளைக்கு இந்தியாவின் குடியரசு தினத்தன்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே இந்த ஜெயில் டூரிசம் அப்படின்ற ஸ்கீமை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார். எங்கேருந்துன்னா பூனாவில் இருக்கிற ஏர்வாடா ஜெயில். ஏர்வாடா ஜெயிலுக்கும் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கும் நிறையா சம்பந்தம் இருக்குது. அங்கே தான் அம்பேத்கர் மற்றும் மகாத்மா காந்திக்கான கம்யூனல் பேக்ட், பூனா பேக்ட் அப்படின்னு சொல்கிறது, கம்யூனல் அவார்ட் பூனா பேக்ட் அங்கே தான் கையெழுத்திடப்பட்டது. ஓகேங்களா, ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஜெயில் டூரிசம் அப்படின்றதுக்காக மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற நாசிக் சிறை, பூனா மற்றும் நாக்பூர் சிறைகளில் நிறையா சுதந்திர போராட்ட தியாகிகள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டாங்க. ஸோ அந்த சிறைகளுக்கு வந்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களை அனுமதிப்பது மூலம் இந்தியாவின் சுதந்திர தியாகத்தை மேம்படுத்த முடியும் அப்படின்றதுக்காக மகாராஷ்டிரா அரசாங்கம் சிறை சுற்றுலா அப்படின்ற தலைப்பில் ஜெயில் டூரிசம் அப்படின்ற ஸ்கீமை நாளையிலேருந்து January 26, 2021 லான்ச் பண்ணுறாங்க. ஏர்வாடா ஜெயில், பூனாவில் இருக்கிற ஏர்வாடா ஜெயிலேருந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆக்சுவலாக இது ஒன்றும் இந்தியாவுக்கு புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடியே டெல்லியில் இருக்க திகார் ஜெயிலில் வந்து 2019 ஜெயில் டூரிசம் ப்ராஜெக்ட் வந்து டெல்லி கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்க. பட் அது இது வரைக்குமே மத்திய உள்துறை அமைச்சகம் அதுக்கான பெர்மிஷன் தரல. ஓகேங்களா, டெல்லி திகார் ஜெயிலில் ஜெயில் டூரிசம் ப்ராஜெக்ட் அப்படின்ற திட்டத்தை வந்து 2019 லான்ச் பண்ணாங்க. பட் மத்திய உள்துறை அமைச்சகம் இது வரைக்கும் அதுக்கு பெர்மிஷன் தரல. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், எக்ஸைஸ் ஆம்ஃபக்ஸ் 21. ஸோ இது வந்து ஒரு ட்ரை சர்வீஸ் அப்படிங்கன்னா முப்படைகள், விமானப்படை, தரைப்படை, கப்பற்படை, இது எல்லாம் சேர்ந்து நடத்துகிற ஒரு ஆம்ஃபிபியஸ் எக்ஸைஸ், அதுதான் ஏஎம்பி. ஆம்ஃபிபியஸ் எக்ஸைஸ் ஏஎம்பிஹெச் அப்படிங்கிறது ஆம்ஃபிபியஸ் எக்ஸைஸ் 21 எங்கே, அந்தமான் நிக்கோபார் கடல் பகுதியில் நடைபெற்றிருக்க முடியிருக்கிறது. இன்னையோட முடியுது 21-25 ஆகிய 4 நாட்கள். இந்த 4 நாட்கள் தான் எக்ஸைஸ் கவாச் அப்படின்னு ஒன்று நடந்தது, அதை நம்ம வீடியோவில் பார்த்தோம். அதனுடைய பகுதி தான் ஆம்ஃபக்ஸ் 21. எக்ஸைஸ் கவாச், எக்ஸைஸ் ஆம்ஃபக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ட்ரை சர்வீசஸ், முப்படை, கப்பல் படை, தரைப்படை, விமானப்படை மூன்றும் சேர்ந்து ஒத்திகையில் ஈடுபடுகின்ற அந்தமான் நிக்கோபார் கடல் பகுதியில் இந்த ஒத்திகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், 51st இஃபி இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா, 51st சர்வதேச இந்திய திரைப்பட திருவிழா முடிவுக்கு வந்தது. ஸோ முடிவில் வந்து இந்தியன் பர்சனாலிட்டி ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டு வந்து பிஸ்வாஜித் சாட்டர்ஜி, இந்திய திரைப்படம் மற்றும் வங்காள திரைப்பட நடிகர், தயாரிப்பாளர், பன்முக திறமை கொண்டவர் பிஸ்வாஜித் சாட்டர்ஜி அப்படிங்கிறவங்களுக்கு தரப்பட்டுள்ளது, இந்தியன் பர்சனாலிட்டி ஆஃப் த இயர் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கோல்டன் பீகாக் அவார்ட், சிறந்த திரைப்படமாக இன்டூ த டார்க்னஸ் அப்படின்ற டேனியம் ஒரு திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த இயக்குனராக த சைலண்ட் ஃபாரஸ்ட் என்ற திரைப்படத்தை இயக்கிய தைவான் மாண்டரின் மொழியில் சின் நியான் கோக்கு விருது தரப்பட்டுள்ளது. பெஸ்ட் ஆக்டர் மேல், த சைலண்ட் ஃபாரஸ்ட் என்ற திரைப்படத்தில் நடித்த ஜூ சுவான் லுவோ என்ற நடிகருக்கும், சிறந்த நடிகைக்கான விருது ஐ நெவர் கிரை என்ற போலாண்டு நாட்டு நடிகை சோஃபியா ஸ்டாஃபிக்கும் தரப்பட்டுள்ளது. ஐ நெவர் கிரை, சோஃபியா ஸ்டாஃபி, போலாண்ட் நாடு. அதே மாதிரி ICFT யுனெஸ்கோ காந்தி அவார்டு, இது எதுக்கு தராங்க அப்படின்னா காந்திய சிந்தனைகள், அந்த அஹிம்சா, நான் வைலன்ஸ் இதை ப்ரோட்ரே பண்ணி ஒரு படம், அதுக்காக தரப்படுறதா ICFT
கட்டி யுனெஸ்கோ காந்தி அவார்ட். இது வந்து அரபிய மொழி திரைப்படமான 200 மீட்டர் அப்படின்ற திரைப்படத்துக்கும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்தியன் பர்சனாலிட்டி ஆஃப் த இயர் பிஸ்வாஜித் சாட்டர்ஜி, அது முக்கியம் பிலிமினரிக்கு. மற்ற ஃபிலிம் எல்லாம் கேட்பாங்களா அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் த குவஸ்டின் செட்டர் தான். கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ஒமிட்டும் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் கிளான்ஸில் பார்த்துக்குங்க. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். ஒன்லைனர்ஸ். January 25 இன்னைக்கு நேஷனல் டூரிசம் டே, தேசிய சுற்றுலா தினம். சர்வதேச அளவில் September 27 தான் இன்டர்நேஷ்னல் டூரிசம் டே. இன்னைக்கான தீம் வந்து ஆப்கோ தேஷ் காமை தேஷ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதுக்கான எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு. நேஷ்னல் டூரிசம் டே January 25 தேசிய சுற்றுலா தினம், September 27 சர்வதேச சுற்றுலா தினம். நேற்றுக்கு வந்து January 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம், நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே. October 11 இன்டர்நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே, சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். அடுத்தது புக். CNN சேனலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஃபரீத் ஜக்காரியா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிற புக்கு 10 Lessons for a Post Pandemic World. கொரோனாக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பாடம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது. 10 Lessons for the Post Pandemic World பை ஃபரீத் ஜக்காரியா. அடுத்தது ஸ்ரம் சக்தி டிஜிட்டல் டேட்டா சொல்யூஷன் அப்படின்ற திட்டம். ஸ்ரம் சக்தி டிஜிட்டல் டேட்டா சொல்யூஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அண்ட் கோவா கவர்மெண்ட் இணைந்து செயல்படுத்தியிருக்கிறாங்க. பழங்குடியின மக்கள் அமைச்சகம், மத்திய பழங்குடியின மக்கள் அமைச்சகம் மற்றும் கோவா மாநில அரசாங்கம் இணைந்து ஸ்ரம் சக்தி டிஜிட்டல் டேட்டா சொல்யூஷன் என்ற திட்டத்தை இது பண்ண. ஸோ இது என்னன்னா நேஷனல் மைக்ரேஷன் சப்போர்ட் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா. ஸோ இந்த கொரோனா டைம்லேருந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நடந்தே போனாங்க, அந்த சீன்ஸ்லாம் வந்து ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் ட்ரெண்ட் ஆச்சுல. ஸோ அதுக்கான ஒரு போர்ட்டலை கொண்டு வர்றது. இந்த கோவாலேருந்து பழங்குடியின மக்கள் வேறு எந்த ஸ்டேட்லேயா வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறத அவங்க டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஸ்ரம் சக்தி டிஜிட்டல் டேட்டா சொல்யூஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு January 25, 2021 ஹிமாச்சல பிரதேச மாநிலம் தன்னுடைய 50வது மாநில நாட்களை கொண்டாடுது. 50th Statehood Day, 50வது மாநில தினம். ஸோ ஹிமாச்சல பிரதேஷ் January 25, 1971 இந்தியாவின் 18வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் 18வது மாநிலமாக January 25, 1971 ஹிமாச்சல பிரதேசம் உருவானது. ஹிமாச்சல பிரதேசம் உருவாகி இன்றோடு 50 ஆண்டுகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இன்றோடு 50 ஆண்டுகள் நிறைவு செய்யப்பட்டு. ஹிமாச்சல பிரதேசத்துக்கு 2 தலைநகரம் இருக்கு, ஷிம்லா 1, தரம்ஷாலா 1. With this, I'm coming to an end for January 25, 2021 Current Affairs Newspaper Analysis video. Video pochunda kandipa like pannunga, unga friends to share pannunga, kida irukkira comment la unga feedback and suggestions kodunga. Channel ku marakama subscribe pannunga, appo dhaan appo oru video ungala paaka mudiyum. Thank you, have a good day and be safe.